சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லைங்கிறது. நாம் குடிகள் தான், அதுவும் புறநானூறு நாலு குடியை தான் சொல்லுது. பானன் பறையன் துடியன் கடம்பன் நாலு குடி தவிர வேறு குடி இல்லைங்குது. முதல்ல நம்ம எல்லாருமே குறப்பாய மக்கள் தான், நம்ம எல்லாம் குறவங்க தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாரோடு முன் தோன்றிய மூத்த குடின் தான். அதனால கல் தோன்றிருச்சு, மண் தோன்றேன்னா கல் தோன்றிருச்சு, மலை தோன்றிருச்சு, அந்த குன்றுல வாழ்றோம். அது குன்றவர் 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 இன் குன்றி குறவராயிட்டோம். அந்த குறக்கூட்டம் தான் ஆதி தாய்குடி. அதுல இருந்து நகரம் கீழே கீழே வரும் காடுகளா இருக்கு, காடும் காடு சார்ந்த இடம். அங்க குறிஞ்சி மலர் இருக்குது, அதனால அந்த நிலத்துக்கு பேர் குறிஞ்சின்னு வைக்கிறோம். கீழே வரும் முல்லை மலர் இருக்குது, அதனால அந்த நிலத்துக்கு பேர் முல்லை நிலம்னு வைக்கிறோம். அது இதுவரை வேட்டையாடி சாப்பிட்ட விலங்க, ஏன்னா வளர்ச்சி சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறோம். அங்க வந்து வளர்க்குறோம், அதுக்கு கீழே இறங்குறோம், நதியை பார்த்தோன்னே குளிக்கிறோம், நாகரிகம் அடைகிறோம். உணவுப் பொருளை ஏன் விளை வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு திட்டமிடுறோம், வேளாண்மை செய்ய பார்க்கிறோம். வேளாண்மைக்கு துணையா காளை தேவைப்படுது, காளையோட அதன் திமிலை பிடிச்சி அரவணைச்சு நட்பு கொண்டாடுறான். அன்னையிலிருந்து ஜல்லிக்கை ஏறுதழுவுதல் இருக்குது. அப்ப உழைச்சு உழுது அங்கதான் வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறோம். நிலம் பள்ளமா இருக்கு, இங்க மருத மரங்கள் நிறைய இருக்குது, அதனால அந்த நிலத்துக்கு பேரு மருத நிலம் வைக்கிறோம். பள்ளமா இருக்குது, இங்க நம்ம வாழ்ந்ததுனால பல்லர்கள், அது வந்து காரண பேர். குடிப்பெயர் வேளாளர். அங்க குறிஞ்சி தினத்துல வாழ்ந்ததுனால குன்றில் வாழ்ந்தோம், குன்றவர்கள் குறவர்கள், அது குடிப்பெயர். கீழே இறங்குறோம், அது காடும் காடு சார்ந்த இடத்துல வாழ்ந்தோம். குறிஞ்சிக்கு மருதத்துக்கு இடையில வாழ்ந்ததுனால இடையர்கள் என்று அழைக்கப்படுறோம், காரண பேர். குடிப்பெயர் ஆயர் கோன். இத அதுக்கு கீழே நகரம் கடலும் கடல் சார்ந்த இடமும், அங்க போய் மீனவர்கள், அங்க மீன் பிடிச்சு வாழ்றோம். இந்த நாலு குடிதான் உலகத்தின் தாய்க்குடி, அதுலதான் எல்லாம் தலைக்குது. இது நல்லா கவனிச்சுக்கணும், இதுல இருந்துதான் வருது. இப்ப நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் குறவேன், காட்டுக்கு வேட்டைக்கு போறேன் வேட்டையாடுறேன் குறவேன், அப்புறம் ஆடு மாடு வளர்க்கறேன் நான் ஆயர், அப்புறம் நானு விவசாயம் செய்யறேன் வேளாளர், அப்புறம் நானு இவன் தங்கச்சி கடல்ல மீன் பிடிச்சா என் கம்மாயில மீன் பிடிக்கிறேன் நானும் மீனவேன். அப்ப எல்லாமே நம்ம தான் ஒரு புரியுதா உங்களுக்கு? இதுல என்னத்தை உனக்கு நீ வந்து பிரிஞ்சுக்கிறது? கோயம்புத்தூர்ல போய் சீட்டு யாரு குடுக்கறதுன்னா வெள்ளாள கவுண்டர் கொடுப்போம், அவரு அவர் வேட்டக்கார கவுண்டரு, அவருக்கு வேண்டாம். ஏன் என்னது வேட்டக்கார கவுண்டர் வெள்ளாள கவுண்டரு? ஆனா நம்ம வசதி, ஏன் வசதி? நம்ம வேளாண்மை செய்யறோம், அவங்க வேட்டையாடி சாப்பிட்டவங்க. வேளாண்மை செய்யறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்ட? எதை சாப்பிட்ட? வேளாண்மை செய்யறதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்ட? படையாச்சியும் பறையனும் பல்லனும் கல்லனும் ஒன்னாண்டு முடியும், எப்படி அண்டுக்க முடியும்? அரை நூற்றாண்டுகளா இந்த திராவிட கட்சிகள் இங்க ஆட்சி நடத்திக்க முடியும் நினைக்கிறீங்களா? முடியுமா? அருப்பு கோட்டையில யாரு நிக்கிறது? நாடார்கள்லாம் போய் எங்க நாடார் கொஞ்சம் அதிகம், எங்க சமூகத்துக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் தலைவரே, அவங்க போயிட்டாங்க. அப்புறம் தேவரெல்லாம் போறாங்க, நம்ம சமூகத்துக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தலைவரே, நம்ம சமூகம் தான் இங்க அதிகம், சரி போங்க பாப்போம்னு. காலையில அறிவிப்பு வருது, எம்ஜிஆர் போட்டி போடுறாரு, போட்டி போட்டு வென்ற அந்த பேசணுங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. என்ன தேவர நிறுத்தத்தான் போடுவான், நாடார நிறுத்தினா தான் போடுவான், நீங்க மலையாளி எனக்கு போட்டானே. இந்த யதார்த்த அவர் வந்து நான் சிரிக்கிறதுக்கு சொல்ல ஆழ்ந்து சிந்திக்கணும். இந்த நிலையை இன்னும் நீடிக்க விட்டு நீங்க போனீங்கன்னா நான் அதை எச்சு போயிருவேன். வெறிநாய் திருநாய் அடிச்சு அடிச்சு கொடுற மாதிரி கொண்டு வரும். அதை அடிச்சா கூட ரெண்டு விலங்குகள் காப்பகத்துல இருந்து ஏன் அந்த நாய் அடிக்கிறான்னு கேட்பான். நாலு தமிழன் அடிச்சா நாதியே கிடையாது, இந்த கொண்டு போயிட்டான் மீனவனை, நாலு பேர நாதி இருக்க எந்திரிச்சுக்க தப்பிச்சுக்க, தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கின்றான் டார்வின், தகுதி உள்ளவனா மாறுமி, முதல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. தலைவர் சொல்றாருல, கொல்பவன் வெல்பான், மனிதர்ல மட்டும் இல்ல எல்லா விலங்குகளிலுமே. ஒரு யானை கூட இன்னொரு யானையை பெண் யானையை இணையணும்னா ரெண்டு யானை மோதி தோக்கடிச்சிட்டு தகுதி உள்ளதாக மாறின பிறகுதான் அதை இணைய சேர முடியும். குரங்கும் அப்படித்தான், புலியும் அப்படித்தான், சிங்கமும் அப்படித்தான், நீர் யானை அப்படித்தான், நாய் அப்படித்தான், புலியும் அப்படித்தான். அப்ப நீ என்னானோ வலிமை மிக்கவனாக மாறணும். நமது சின்னம் விவசாயி, ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர்களாக.